அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிடுங்களா சரி வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகைப்பூச்செடிக்கு இப்போ சீசன் இந்த வெயில் காலத்தில் தான் தாறு மாறாக போக்கும் அப்படி உங்கள் வீட்டில் மல்லிகை பூச்செடி இருந்து பூக்கலையா உங்களுக்காக அஞ்சு ட்ரிக் சிம்பிளாக செய்யக்கூடிய அஞ்சு ட்ரிக் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்கள் மல்லிகை பூச்செடியும் தாறு மர பூத்துக்குழுவும் நீங்களே நம்ப மாட்டீங்க சரி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ட்ரிக் நம்பர் ஒன்று மல்லிகைப்பூச்செடிக்கு வெயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெயில் படப்பட தான் அது வந்து நிறைய பூக்களை வந்து பூக்கும் அதனால் உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூச்செடி நிழலில் அல்லது ஷேன் நெட்டில் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அதை எடுத்து வெயில் படும்படி இடத்துல வைங்க ஒருவேளை நீங்கள் குளிர் பிரதேசத்தில் வசிக்கிறவராக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் செடியை எடுத்து காலை வெயில் மாலை வெயில் படும்படி அதாவது ஈஸ்ட் வெஸ்ட்டு கிழக்கு மேற்கு அந்த சைடில் உங்கள் செடி இருக்கிற மாதிரி எடுத்து வைங்க ட்ரிக் நம்பர் டூ இது ரொம்பவே முக்கியமானது உங்கள் மளிகை செடியில் நிறைய கிளைகள் வர வைக்கணும் அப்படி வந்ததுனா தான் நிறைய மொட்டுக்கள் வந்து பூ பூக்கும் உங்கள் மளிகை செடியில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு கிளை இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக வளருதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படி வளர்ந்ததுனாக்கா அது தேவையில்லாத கிளைகள் ரோஜா செடியில் ஏழு இலைகள் கொண்ட கிளைகள் வந்து ரொம்ப லென்த்தாக வளருது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இது வந்து மண்ணில் இருக்கிற சத்துக்களை எடுத்துக்கிட்டு நம்ம செடிக்கு சத்துக்கள் போக விடாமல் தடுக்கக்கூடிய கிளை இதை கண்டிப்பாக வந்து வெட்டி எடுத்துருங்க ஒரு சில கிளைகள் வந்து சின்னதிலே போயிட்டு பூக்கள் வந்து பூக்கும் இந்த மாதிரி அதெல்லாம் வெட்டாதீங்க இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக போகிறத மட்டும் வெட்டி எடுத்துருங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது பூக்கள் பூத்து முடித்த உடனே இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அதிலிருந்து புது தளிர்கள் வந்து அப்புறம் வந்து மொட்டுக்கள் வரும் அதை கட் பண்ணலனாலும் மொட்டுக்கள் வரும் துளிர் வரும் ஆனால் லேட் ஆகும் இப்போது நீங்கள் பார்க்குறது கூட அதை கட் பண்ணி எடுத்து சைட்லேருந்து வந்து மூட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது ட்ரிக் நம்பர் த்ரீ இது ரொம்பவே முக்கியமானது இப்போ பூக்கள் பூக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம செஞ்சாச்சு அடுத்தது பூக்களை வெளியே தழுற சக்தி வந்து நம்ம கொடுக்கணும் அந்த செடிக்கு அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புளிச்ச மோர் உங்கள் வீட்டில் மூணு டு அஞ்சு நாள் புளிக்க வச்ச மோர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அது கூட ஒம்பது மடகு தண்ணி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இந்த புளிச்ச மோரில் ஆசிட் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தெளிக்கும்போது இலை அந்த காம்புகள் அப்புறம் தண்டுகள் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி தெளித்து விடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் தெளித்து விடுங்க இப்படி தெளிச்சிங்க அப்படின்னாக்கா உங்கள் செடியில் மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே வந்து மொட்டுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் புளிச்ச மோர் தெளிக்கலாம் அப்படி இல்லை தேமோர்க் கரைசல் கூட தெளிக்கலாம் அப்புறம் அரப்பு மோர்கரைசல் அது கூட தெளிக்கலாம் ஈஸியாக நான் செலவில்லாமல் எல்லாத்தையுமே இருக்கேன் அதனால் தான் வந்து கீழே ஊத்துற புளிச்ச மோரை தெளிக்க சொல்கிறேன் அடுத்தது ட்ரிக் நம்பர் ஃபோர் இப்போ மல்லிகை பூச்செடி பூ பூக்கிறதுக்கு நிறைய வழி பண்ணியாச்சு அடுத்தது அதுக்கு சத்துக்கள் வந்து கொடுக்கணும் இப்போது அந்த சத்துக்கள் எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் வெங்காயத்தோல் இருந்தினாக்கா அதை தூக்கி தான் போடுவீங்க அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணீர் வச்சு டெய்லி ரெண்டு வேளை குளிக்கிட்டு வாங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே செலவில்லாத கரைசல் தான் எதுவுமே காசு கொடுத்து வாங்க தேவையில்ல அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை ஒரு அரை லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கூட ஒரு அரை லிட்டர் தண்ணீர் சேர்த்து உங்கள் மளிகை செடிக்கு ஊற்றிட்டு வாங்க இதில் மக்னீஷியம் கண்டென்ட்டு நிறைய இருக்குது பொதுவாக மக்னீஷியம் கண்டென்ட்டு எந்தெந்த பொருள்லாம் இருக்குதோ அந்த பொருள் வந்து நிறைய பூக்களை வந்து பூக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் நிறைய சத்துக்கள் இருக்குது இதை பற்றி நான் நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டேன் உங்கள் மளிகை பூச்செடிக்கு இதை வார ஒரு முறை ஊற்றிட்டு வாங்க உங்கள் பூச்செடியில் நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அடுத்தது ட்ரிக் நம்பர் ஃபைவ் ஆரஞ்சு பழத்தோல் இதில் வந்து ஆசிட் தன்மை இருக்குது இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு டெய்லி ரெண்டு வேலை குலுக்கிக்கிட்டு ரெண்டு நாள் கழித்து அந்த தண்ணீர் எடுத்து ஊற்றலாம் இந்த ஆரஞ்சு பழத்தோரில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது பொதுவாக அமிலத்தன்மை எதுலலாம் இருக்கோ அது வந்து நிறைய பூக்களை வந்து பூக்க வைக்கும் இப்போது நம்ம அமிலத்தன்மை உள்ளது அதாவது புளிச்ச மோரை வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு அடி உரமாக நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இதை எடுத்து நீங்கள் வடிகட்டி ஒரு அரை லிட்டர் எடுத்திங்கனாக்கா கூட ஒரு அரை லிட்டர் தண்ணீர் சேர்த்து உங்கள் செடிக்கு ஊற்றிட்டு வரலாம் இதுவும் வெங்காயத்தோல் ஊற்றுற மாதிரி வாரம் ஒரு முறை ஊற்றிட்டு வரலாம் அது வேறு கண்டென்ட் இது வேறு கண்டென்ட் அது வந்து மக்னீஷியம் கண்டென்ட் இது வந்து ஆசிட் கண்டென்ட் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் அப்புறம் என்னங்க இந்த அஞ்சிட்ருக்க உங்கள் மளிகை செடிக்கு செஞ்சு பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க பூக்காத செடியும் தார் மாற பூத்து கொழுங்கும் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்